இன்டர்மோட் சினிமாவில் இந்த இப்படியெல்லாம் என்ன விஷயம் பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 இன்னைக்கு எபிசோடில், சண்டே எபிசோடில் அர்ணவ் அவர்கள் தான் வெளியேற போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் நேற்று. இப்போது அந்த ஒரு எவிக்ஷன் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு விஷயங்கள்லாம் வந்து நடந்தது. ஸோ அர்ணவுக்குள்ளே இப்படி ஒரு மனிதர் இருக்காரா அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்கை கொடுத்துட்டு தான் அவர் வெளியே போனார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு விஜய் சேதுபதி எல்லாரையும் நாமினேட் ஆனவங்கள உட்கார வச்சு ஒவ்வொருத்தராக வந்து சேவ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜெஃப்ரியும் ரஞ்சித்தையும் வந்து சேவ் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் தீபக்கா சேவ் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் சௌந்தர்யாவை சேவ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தர்ஷா குப்தாவை சேவ் பண்ணுறாங்க. ஸோ கடைசியாக வந்து ரெண்டு பேரை மட்டும் வந்து உட்கார வைக்கிறாங்க, ஒன்று முத்துக்குமரன், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அர்ணவ். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல வந்து அர்ணவ் அப்படின்னு சொல்லி எவிக்ட் பண்ணுறாங்க. அப்போது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அர்ணவ் எவிக்டட் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல யார் உடஞ்சி அழுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோமோ, அன்ஷிதா ரொம்ப உடஞ்சி அழுந்து, என்ன அவங்களோட அவங்களால சுத்தமாக இதை அக்செப்டே வந்து பண்ண முடியல, அந்தளவுக்கு வந்து உடஞ்சிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பாய் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த கப்பை வந்து இவர் ஆல்ரெடி வந்து சாச்சனா கிட்ட வந்து கொடுத்துருந்தாரு, பட் இப்போது அவரும் வந்து அது திரும்ப வாங்கிட்டாரா இல்லை என்ன கதைன்னு தெரியல. அந்த ஒரு கப்பை எடுத்துகிட்டு வந்து பிக் பாஸ் கிட்டே அந்த உடச்சிட்டு போவாங்கள்ல, ஸோ அந்த உடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த ஒரு உடைச்ச விதம் அவருக்குள்ளே எந்த அளவுக்கு வந்து ஒரு பெயின், அதாவது எவ்வளோ கோபம் இருந்திருக்கு அப்படிங்கிறது வெளிப்பட்டது அப்படின்னு தான் சொல்லும். ஸோ அதை பயங்கர ஃபோர்ஸாக வந்து உடச்சி அந்த இடத்துலேருந்து அவர் போனார். ஸோ யார்ட்டையும் பெருசாக வந்து பேசலை. ஸோ அருண் வந்து கடைசியாக சாரி சொன்னார், அதெல்லாம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கோபமாக தான் வந்து வெளியே போனதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா வந்து ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது வந்து ஆர்ஜி ஆனந்தி வந்து ரஞ்சித் கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருத்தருக்கு அவார்டு கொடுத்தது அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த டம்மி பாவா குரூப் லவ் டூப்பு ஆடியன்ஸ் வாட்சிங் ஆடியன்ஸ் எல்லா அவார்டையும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கே வந்து பாய்ஸ் டீம்லேருந்து கொடுத்தாங்க, அது வந்து தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஆர்ஜி ஆனந்தி வந்து ஹர்னோக் சப்போர்ட் பண்ணி பேசினதை பார்க்க முடிச்சுது. அதுக்கப்புறமா அந்த உடச்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாச்சனா வந்து அர்ணவ் அப்படின்னு சொல்லி எழுதின விஷயமாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்தது. பட் அவர் வெளியே போகும்போது பயங்கரமாக உடஞ்சி தான் வெளியே போனது வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.